அடுத்ததாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் சந்திரயான் 3 விண்கலம் தன்னுடைய நோக்கம் 3-2 நிறைவேறிவிட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை சாஃப்ட் லேண்டிங் செய்து அதனை தரையிறக்குவதும் ரோவர் தன்னுடைய ஆய்வு பணிகளை தொடங்குவதும் இந்த 2 நோக்கங்கள் என்பதும் தொடங்கியிருக்கிறது. இதற்கு பிறகாக அங்கு இருக்கக்கூடிய தண்ணீர், அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய தாது பொருட்கள் இவற்றில் எல்லாம் ஆய்வு செய்யக்கூடியது அதனுடைய நோக்கமாக இருந்து வருகிறது. இதில் 2 நோக்கங்கள் நிறைவேறிவிட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக இதனைத் தொடர்ந்து தற்போது செப்டம்பர் 2 ஆதித்யா L1 ஏவப்பட இருக்கிறது என்று அறிவிப்பை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக சூரியனுடைய தன்மை, அதன் மூலமாக இருக்கக்கூடிய விண்வெளியின் வானிலை என்னவாக இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய இருக்கிறது இஸ்ரோ. அப்படியான இந்த திட்டத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்தி முடிக்கும் பட்சத்தில் இஸ்ரோவினுடைய சாதனை மிகப்பெரிய ஒரு சாதனையாக சர்வதேச அரங்கில் பதிவாகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த ஆதித்யா L1 எந்த இடத்தில் நிறுத்துகிறார்கள் என்பதன் மூலமாக ஒரு கிரகணம் ஏற்பட்டாலும் கூட, வேறு இடையூறுகள் ஏற்பட்டாலும் கூட தொடர்ந்து சூரியனை கண்காணிக்க முடியும் என்பதற்கான ஒரு நிலை என்பது உருவாகும். இப்படியாக ஆதித்யா L1 சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பும் மிகப்பெரியதாக அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.